ஹாய் சுட்டீஸ், என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி நம்ம வந்து அழகு தோட்டம் பார்த்துடலாம். ஓகேவா? தோட்டத்திலே வண்ணப்பூவும் பூத்து குலுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது, பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது, பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது, உயரமான மரத்தினிலே பழவும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பாக்குது. அழகு தோட்டம் பார்க்கும்போதே நம்மை இழுக்குது, ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது. ஓகே, இப்போ நம்ம பாடிடலாமா? பாங்க. அழகு தோட்டம். தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது, பசுமையான புல்லை தேடி மாடும் மேயது, பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது, உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பாக்குது. அழகு தோட்டம் பார்க்கும்போதே நம்மை இழுக்குது, ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பயிற்சி பார்க்கலாம். பயிற்சியில் ஒழித்து பழகுக, ஒழித்து பழகுக. பூத்து குலுங்குது, பூத்து குலுங்குது. பாட்டு பாடுது, பாட்டு பாடுது. துள்ளி ஓடுது, துள்ளி ஓடுது. மாடும் மேயுது, மாடும் மேயுது. பழமும் தொங்குது, பழமும் தொங்குது. கொத்த பார்க்குது, கொத்த பார்க்குது. நம்மை இழுக்குது, நம்மை இழுக்குது. ஆசை பொங்குது, ஆசை பொங்குது. ஒன்றையும் படிக்கிறேன். பூத்து குலுங்குது, பாட்டு பாடுது, துள்ளி ஓடுது, மாடும் மேயுது, பழமும் தொங்குது, கொத்த பார்க்குது, நம்மை இழுக்குது, ஆசை பொங்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, படித்தும் எழுதியும் பழகுக. இதை நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் எழுதியும் பார்க்கணும். ஓகே சுட்டீஸ், வாங்க படிக்கலாம். ஆசை, ஆசை. சின்ன தேனி, சின்ன தேனி. பச்சை கிளி, பச்சை கிளி. கன்று குட்டி, கன்று குட்டி. தோட்டம். இன்னொரு டைம் படிக்கிறேன். ஆசை, சின்ன தேனி, பச்சை கிளி, கன்று குட்டி, தோட்டம். படத்தை உரிய சொல்லுடன் இணைக்குக. ஓகேவா? இங்கே வந்து பச்சை கிளி, பச்சை கிளி எங்கே இருக்குது? இங்கே இருக்கு இல்லையா? அது நேராக நம்ம ஒரு இணைச்சிடலாம் கோடு போட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வண்ணப்பூ. வண்ணப்பூ எங்கே இருக்கு? தோ சின்ன தேனி, சின்ன தேனி எங்கே இருக்கு? இதோ இருக்கு பார்த்தியா, சின்ன தேனி, சின்ன தேனி இங்கே இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பசும் புல், பசும் புல். புல் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு இல்லையா? அடுத்தது, உயரமான மரம். உயரமான மரம் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. ஓகேவா? பச்சை கிளி, வண்ணப்பூ, சின்ன தேனி, பசும் புல், உயரமான மரம். ஓகேவா? பேசுவோம் வாங்க. அழகு தோட்டத்தில் எவையெல்லாம் இருந்தன? அழகு தோட்டத்தில் என்னென்ன இருந்துச்சு பாருங்க. தோட்டத்தில் வண்ணப்பூ இருந்துச்சு, சின்ன தேனி இருந்துச்சு, வண்ணப்பூ, சின்ன தேனி,
பசுமையான புள்ளை புல்லு, கன்றுக்குட்டி மாடு, உயரமான மரம், பழம், பச்சைக்கிளி. ஓகேவா? இதெல்லாமே எங்கே இருந்துச்சு? நம்ம அழகு தோட்டத்தில் இருந்துச்சு இல்லையா? நீ அடுத்தது பார்க்கலாம் வாங்க. உனக்கு பிடித்த வர்ணனை தொடரை குறியிடுக. ஓகேவா? இங்கே ஒரு பழம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இனிப்பு பழமா, பழுத்த பழமா, சிவந்த பழமா, இதில் எந்த நீங்கள் வந்து இந்த மூணு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் டிக் பண்ணாலும் ஆன்சர் ரைட்டு தான். ஓகேவா? இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் அவங்க வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இனிப்பு பழமாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இனிப்பு பழம் டிக் பண்ணலாம், பழுத்த பழம்னா பழுத்த பழம் டிக் பண்ணலாம், சிவந்த பழமாக இருந்துச்சுன்னா சிவந்த பழம் டிக் பண்ணலாம். எனக்கு வந்து நான் பார்த்துட்டு சிவப்பாக தெரியனால சிவந்த பழத்தை டிக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? செகண்ட் ஒன் பார்ப்போம். நல்ல நாய்க்குட்டி, சின்ன நாய்க்குட்டி, கருப்பு நாய்க்குட்டி. ஓகேவா? பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணும்? ஒருவேளை நல்ல நாய்க்குட்டின்னு தோணலாம், இல்லைன்னா சின்ன நாய்க்குட்டின்னு தோணலாம், இல்லைன்னா கருப்பு நாய்க்குட்டின்னு தோணலாம். எனக்கு வந்து கருப்பு நாய்க்குட்டின்னு நான் வந்து டிக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கருப்பு நாய்க்குட்டி, ஏன்னா கருப்பாக இருக்குது, நாய்க்குட்டியாக வேறு இருக்குது. ஓகே, அப்போ கருப்பு நாய்க்குட்டின்னு நான் டிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது நிலா கொடுத்துருக்காங்க இல்லையா? வட்ட நிலா, முழு நிலா, வெள்ளை நிலா. இது வட்டமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்? வட்ட நிலால் நான் போட்டேன். இல்லை நீங்கள் முழு நிலா போட்டாலும் ரைட் தான், வெள்ளை நிலா போட்டாலும் ரைட் தான். பட் என்னோடய பார்வையில் வந்து நான் வட்ட நிலான்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தது ஆடு மயில். மயில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ஆடு மயில், அழகு மயில், வண்ண மயில். நான் வந்து ஆடு மயில்னு டிக் பண்ணியிருக்கேன். அழகாகவும் இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் அழகு மயில் போடலாம், இல்லை வண்ணமாக இருக்கிறதுனால வண்ண மயிலும் நீங்கள் போடலாம். ஓகேவா? நான் வந்து இங்கே ஆடு மயில். சிவப்பு பழம் போட்டிருக்கேன், கருப்பு நாய்க்குட்டி போட்டிருக்கேன், வட்ட நிலா, ஆடு மயில். சரியா? அடுத்தது படத்துக்கு பொருத்தமான வர்ணனை தொடரை எழுதுக. இங்கே ஒரு அழகாக பட்டாம்பூச்சி கொடுத்துருக்காங்க நமக்கு இல்லையா? கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதுக்கு எந்த பேர் கொடுக்கலாம்? வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு பந்து கொடுத்துருக்காங்க. பந்துக்கு என்ன நேம் கொடுக்கலாம்? வட்டமாக இருக்கிறதுனால நான் வந்து வட்ட பந்துன்னு கொடுத்துருக்கேன். வட்ட பந்து. இந்த மீன் பாருங்கள், தங்க மாதிரி ஜொலிக்குதா? ஸோ தங்க மீன், தங்க மீன். தக்காளி கொடுத்துருக்காங்க. தக்காளி என்ன கலரில் இருக்குது? சிவப்பு கலரில் இருக்குது. ஸோ சிவப்பு தக்காளி, தக்காளி வந்து சிவப்பு தக்காளின்னு கொடுத்துருக்கேன். சொல்லோடு விளையாடு, சொல்லோடு விளையாடு. முடிவும் முதலும். இப்போ நம்ம வந்து குரங்களை ஸ்டார்ட் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. கூ ரா இங் கு, குரங்கு. ஸ்டார்ட் பண்ணுறது கூ, கடைசியில் என்ன எடுத்து வருது? ஆரம்பத்துலேயும் கூ வருது, கடைசியிலும் கூ கூ தான் வருது. ஓகேவா? இப்போ அந்த கூ முடியுது இல்லையா? அந்த கூ முடிகிற இடத்துலேருந்து நம்ம என்ன ஆரம்பிக்கலாம்? கூவில் ஒரு பறவை, கூ ரு வி. ஓகேவா? இந்த குரங்கு கொடுத்துருக்காங்க. குரங்கோட கடைசி எழுது கூ. கூலேருந்து மறுபடியும் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி குருவி அப்படி புதிய ஒரு சொல்ல உருவாக்கிட்டோம். ஓகேவா? குருவியில் கூ ரு வி, குருவி. கடைசி எழுத்து என்ன? வி. வி வச்சு ஒரு சொல்ல உருவாக்கும்போது நம்ம என்ன எழுதலாம்? வி ஃபஸ்ட்டாக வரணும். அப்போ வி முதல்ல நம்ம முதல்ல எடுத்தால் வி எழுதும்போது என்ன எழுதலாம்? வி ரா கு, வீரகு இல்லையா? முதல் எழுத்து வி, கடைசி எழுத்து கு. மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? கடைசி எழுத்துலேருந்து ஒரு முதல் எழுத்து உருவாக்கி அதுலேருந்து ஒரு சொல்ல உருவாக்கணும் இல்லையா? இப்போ கூலேருந்து ஒரு உருவாக்கும்போது கு இம் மி, கும்மி. ஓகேவா? கும்மின்னு நம்ம எழுதிட்டோம். கும்மி, கும்மியில் வந்து இங்கே கடைசி எழுத்தாக இருந்தது வந்து இங்கே முதல் எழுத்தாக மாறிடுச்சு. இங்கே வந்து கடைசி எழுத்து மீ, மீயை வந்து முதல் எழுத்தாக வச்சு ஒரு சொல்ல நம்ம இப்போ வந்து உருவாக்கணும். மீ முதல் எழுத்தாக வந்து என்னது? மீ ல கு, மீ ல கு இல்லையா? இதில் கடைசி எழுத்து என்ன? கு. மறுபடியும் என்னாச்சு? குரங்கு. அப்படி இந்த முடிவும் முதலும் எல்லாமே நம்ம இந்த சர்க்கிளில் வரைஞ்சிருக்கோம் ரைட்டா? வாங்க அடுத்து பார்ப்போம். இதை வந்து இப்படி எழுதலாம். குரங்கு, குருவி, வீரகு, கும்மி,
மிளகு. சரியா? நெக்ஸ்ட், உரிய எழுத்தை எழுதி நிரப்புக. இங்க பாருங்க, இந்த ஆ மை, ஆ முதல் எழுத்து, மை கடைசி எழுத்து, ஆமை சேர்ந்தப்ப ஆமை நம்ம சொல்லலாம். இங்க மை வந்து கடைசி எழுத்துல இருந்து நமக்கு என்ன புதுசா ஒரு சொல் உருவாயிடுச்சு, தட் இஸ் மைனா. அதுதான் நமக்கு மைனா இல்லையா? அப்ப ஆமை மைனா, அதாவது உரிய எழுத்தை எழுதி நிரப்புக க்வெஸ்சன். இங்க வந்து பாருங்க, ஏறும் ஏறும் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் எழுத்து தரல. அதே மாதிரி இங்க முதல் வார்த்தை தரல, லாஸ்ட் வார்த்தை கொடுத்து கடைசி வார்த்தை கொடுத்துருக்காங்க. ரா. இப்ப எறும்பு, நமக்கு தெரியும் எறும்புக்கு ஏறும்பு, எறும்பு எறும்பு கடைசி வார்த்தை. இது முதல் வார்த்தை என்ன வருதோ, இந்த கடைசி வார்த்தை தான் இதுக்கு முதல் வார்த்தை. பூ, புறா, எறும்பு புறா. ஓகேவா? இங்க வந்து பார்த்தோம்னா கூ கொடுத்துருக்காங்க, ஆனால் கடைசி வார்த்தை கொடுக்கல, முதல் வார்த்தை கொடுத்தோம். இங்கே கடைசி வார்த்தை கொடுத்துருக்காங்க, முதல் வார்த்தை கொடுக்கல, குட்டை. அப்போ என்ன வரும் நம்ம, குகை, குகை இல்லையா? குகை, குகை, கை குட்டை, கை குட்டை, குகை கை குட்டை. குகை வந்து குகையில், கை வந்து கடைசி வார்த்தை, கைக்குட்டையில் அந்த கை வந்து முதல் வார்த்தை, குகை கைக்குட்டை. இனி முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல்லை எழுதுக. இந்த சிறகு கொடுத்துருக்காங்க, முடியிற எழுத்து என்ன, கூ. கூடியிருந்து ஒரு சொல்லு வரும்போது நம்ம என்ன எழுதலாம், இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, புகை, மிளகு, புத்தாடை, குயில். இப்போ சிறகு வந்து வரும்போது குயில் வருதா, ஸோ நம்ம வந்து கூ, ஏன்னா அங்கே கடைசி வார்த்தை கூ. ஓகேவா? முடியும் எழுத்து வந்து கூ, முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல்லை எழுதுகான் தான் நம்ம கேள்வி. இப்போ சிறகுல பூலேருந்து இங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்க, குயில் மட்டும்தானே இருக்கு, ஸோ அந்த வார்த்தை எழுதி இங்கே எழுதிடலாம், குயில். ரெண்டாவது அடுப்பு, அடுப்பில் முடிகிற வார்த்தை என்ன, பூ. பூவில் இங்கே என்ன இருக்குது, புத்தாடை இருக்குது, புகை வரும். அடுப்புலேருந்து நமக்கு தெரியும் புகை வருமா புத்தாடை வருமா, புகை தானே வரும் அடுப்புலேருந்தே, ஸோ அப்போ நம்ம புகை. நெக்ஸ்ட்டு சிரிப்பு, சிரிப்பில் கடைசி வார்த்தை என்ன, புகை ஏற்கனவே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இருக்கிறது புத்தாடை மட்டும்தான், ஸோ அந்த புத்தாடை வார்த்தை எடுத்து எழுதிடலாம். அடுத்து அம்மி, அம்மியில் கடைசி வார்த்தை என்ன, மீ. மீ இங்கே என்ன இருக்குது, மிளகு. அப்போ வாங்க படிக்கலாம், சிறகு குயில், அடுப்பு புகை, சிரிப்பு புத்தாடை, அம்மி மிளகு. விரல் ஓவியம், நீங்கள் செய்து மகிழுங்க, விரல் ஓவியம் நீங்களும் செய்து மகிழுங்கள். நம்ம விரலில் வந்து பென்சில் குச்சி சீவோம் இல்லையா, அதை வச்சு செஞ்சுருக்காங்க அழகாக. இதே மாதிரி நம்ம வந்து கையில் செய்யலாம், இல்லைன்னா மயில் மாதிரி வரைஞ்சி அதில் ஒட்ட வச்சு செஞ்சிடலாம். பூவில் அழகாக ஒரு பூ வரைஞ்சி அதுக்கு மேலே ஒட்ட வச்சு செய்யலாம். பட்டாம்பூச்சி, குடை, இதெல்லாமே நம்ம வந்து செய்து மகிழலாம். ஓகே சுட்டீஸ், இதோட இந்த வீடியோ முடியுது, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.